எப்புடா மகிழ்ச்சி கபாலிடா. ஒரு தடவை சொன்னதுக்கே எப்படி இருக்கு, உலகம் பூரா யார கேட்டாலும் என்னடான்னு கேட்டா நெருப்புடாங்கிறாங்க. அப்படியே குளோபல் வார்மிங் வந்து உடனே ஆரம்பிப்பல அந்த மாதிரிதான் இருந்தது. இப்பதான் நியூயார்க்ல கபாலி படம் ரஜினி ரசிகர்களோட செம்ம த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். படம் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ரஞ்சித் படமா இல்ல ரஜினி படமா இருக்கலாமான்னு சொல்லிட்டு பயங்கரமா ரொம்ப நாளா டிபேட் நடந்துட்டே இருந்தது. ரஞ்சித் கூட அடிக்கடி சொல்லிட்டே இருந்தாரு, நான் பண்ண ஸ்கிரிப்டை வந்து எதுவுமே நான் மாத்தல ரஜினிக்காக அப்படின்னு நான் எதுவுமே மாத்தல. இன்ஃபேக்ட் வந்து ரஜினிக்கு இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா கொஞ்சம் காமெடி இல்ல ஏதாவது ஜனரஞ்சகமான சீன்ஸ் அதை வைக்க முடியுமான்னு கேட்டாரு. எனக்கு அந்த மாதிரிலாம் வராதுன்னு சொல்லிட்டு அவரு ஓப்பனா சொன்னதா சொன்னாரு. ஸோ அது அதை கேட்டவொடனே மகிழ்ச்சியா இருந்தது உண்மையிலே. சரி ஒரு நல்ல படத்துல ரஜினியை பார்க்க போறோம் அந்த மாதிரி தான் எல்லாரும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட செட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, படத்தோட பிளஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆல்ரெடி வந்து எல்லாரையும் வந்து காந்தமா இழுத்தனால அந்த காந்தை விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். சோ ரஜினின்றதை வந்து ரஜ் நீன்னு மாத்தினாங்க, ஏன் தெரியல. எனிவே எப்படி இருந்தாலும் ஓகே தாங்க. ஆக்சுவலா வந்து அமெரிக்காவில் ஃபர்ஸ்ட் டைம் 400 ஸ்கிரீன்ஸ்ல இந்த படம் வந்திருக்கு ப்ரீமியர் ஷோ. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ரஜினி வந்து அவரோட ஏஜ் குரூப்லயே வந்து கதை அமைஞ்சால அப்படியே டிராவல் பண்றாரு. ஆனாலும் வந்து அந்த ஒயிட் டாடி ரொம்ப அழகா இருக்கு அவருக்கு. காஸ்டியூம்ஸ் பாத்தீங்கன்னா செம்ம ஸ்டைலா இருந்தது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ரஜினியோட ஸ்டைலு மேனரிசம் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து எமோஷன் ஆகட்டும் ஆக்ஷன் சீன் ஆகட்டும் கலக்கியிருந்தாரு. கண்டிப்பா ரஜினி ரசிகர்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல கூஸ் பம்ப் போற மாதிரி தான் சீன்ஸ் அமைச்சிருக்காங்க. ஸ்பெஷலா வந்து இன்ட்ரோ சீன் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா ஓபன் பண்றாங்க, பட் கொஞ்ச நேரம் கழிச்சு அது ஒரு ஃபைட் சீன் வருது, செம்மையா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ட்ரோ பிளாக் முன்னாடி ஒரு ஃபைட் சீனு, பட் அதுல வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க, அது அல்டிமேட்டா இருந்தது. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபுல் ஆக்ஷன் சீன் கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 5 மினிட்ஸ் போகும், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் லாஸ்ட் வந்து யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட் அமைச்சிருந்தாங்க. ஓகே, படத்துல இன்னொரு பிளஸ் பாத்தீங்கன்னா முரளியோட சினிமாட்டோகிராஃபி. இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மலேசியால நடக்குது, கொஞ்சம் சீன் வந்து தாய்லாண்ட்ல, கொஞ்சம் சீன் வந்து சென்னையில காமிக்கிறாங்க. அண்ட் மலேசியா வந்து ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க. ஐ மீன் எந்த சீனும் உறுத்தல, ஐ மீன் எக்ஸ்ட்ராவா ரொம்ப லாவிஷா எடுக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லாம கதைக்குள்ள அப்படியே டிராவல் ஆகுது. அதனாலதான் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. படத்துல ஆக்ஷன் சீன் நல்லா இருக்கா எமோஷன் சீன் நல்லா இருக்கான்னா கண்டிப்பா ஆக்ஷன் சீன் தாங்க, செம்மையா எடுத்திருந்தாங்க. படத்துல வேற யாரு நல்லா நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரஜினியோட ஒய்ஃப் ஆகிற ராதிகா ஆப்டே, அது ரொம்ப கேஷுவலா அசால்ட்டா நடிச்சு கொடுத்து போயிட்டாங்க. அவங்க கேரக்டர் தான் மனசுல பதியுது. செகண்ட் வந்து ரஜினியோட மகளா வர்ற தன்ஷிகா, நல்லா ட்ரெண்டியா பாப் கட் போட்டு ரொம்ப ஸ்டைலிஷா ட்ரெஸ் பண்ணிட்டு அண்ட் ஃபைட் சீன்லாம் வந்து ரொம்ப நேர்த்தியா பண்ணியிருந்தாங்க. அவங்க கொடுத்த கேரக்டருக்கு ஜெனியூனா பண்ணியிருந்தாங்க. அதை தவிர பார்த்தோம்னா வில்லன் சைட்ல பாத்தீங்கன்னா கிஷோர், அப்புறம் இந்த சைட் பாத்தீங்கன்னா ஜான் விஜய் ரஜினியோட ஃப்ரெண்டா படம் பூரா டிராவல் பண்றாரு. மற்ற ஒரு சில நடிகர்கள் அங்கங்க வந்து போறாங்க, பட் இவங்க தான் மனசுல பதியிறாங்க. படத்துல இன்னொரு பிளஸ் பாத்தீங்கன்னா டிரெக்டர் ரஜினி வச்சு எடுக்கிறோமேங்கிற எந்த ஒரு பதட்டமும் இல்லாம அவருக்கு என்ன வருமோ அதை வந்து பெஸ்டா கொடுக்க ட்ரை பண்ணிருக்காரு, அதுல கொஞ்சம் ஜெயிச்சிருக்கான்னு தான் சொல்லணும். படத்துல இன்னொரு பிளஸ் பாத்தீங்கன்னா எடிட்டிங், எடிட்டிங் வந்து நம்ம பிரவீன் பண்ணிருக்காரு. அந்த எடிட்டிங் பாத்தீங்கன்னா படத்தோட கதையில அப்படியே போயிட்டே இருக்கு, எந்த ஒரு இடத்துலயும் வந்து பயங்கரமா ஜிக்ஜாகா போட்டு கட் பண்றது, நிறைய சீன்ஸ் வந்து ஒரு ஸ்லோவா ஸ்கிரீன் பிளே நரேட் பண்ணி போயிட்டே இருக்கு. ஓகே, படத்தோட மைனஸ் பார்த்தோம்னா ஸ்கிரீன் பிளே சொல்லலாம். பா ரஞ்சித் என்ன நினைச்சாருன்னு தெரியல, அதாவது படத்துல ஐ திங்க் ஸ்டோரி ஸ்கிரீன் பிளேயோட சொல்லும் போது நல்லா இருந்திருக்கும் போல, பட் படத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒட்டலைன்னு எனக்கு தோணுச்சு. ஏன் சொல்றேன்னா அதாவது ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் போயிட்டே இருக்கு, அதுக்கப்புறம் வந்து நிறைய இடத்துல எமோஷனலா போயிட்டே இருக்கு. அண்ட் படம் பூரா பாத்தீங்கன்னா ரஜினி வந்து அவங்களோட அவரோட ஃபேமிலியை தேடி போறாரு. இந்த தேடல்னு வரும்போது அது பயங்கர சுவாரஸ்யமா எடுக்கணும், ஆனா வந்து அது அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கான்னா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். ஓவராலா பார்த்தோம்னா அங்கங்க டிஸ்கனெக்ட் ஆகுது. இல்ல படத்துல வந்து இந்த சீன் நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் கழிச்சு கொஞ்சம் நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சுக்கு நல்லா இருக்கு, அந்த மாதிரி தான் சொல்ல முடியுது. தவிர பா ரஞ்சித் வந்து மெட்ராஸ் படம் பார்த்தோம்னா ஒரு உயிர் இருக்கும், அதுல படம் பூரா வந்து அப்படியே உள்ள போயிட்டு கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அட்டகத்திலையும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாரு, பட் இந்த படத்துல அந்த மாதிரி இல்லைன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் மியூசிக், சந்தோஷ் நாராயணன் இட்ஸ் அ பிரில்லியன்ட் மியூசிக் டைரக்டர், நோ டவுட் அபவுட் இட். இன்ஃபேக்ட் வந்து இந்த படத்தோட சாங்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு சாங் வந்து செம மாசா இருந்தது,
அந்த ரெண்டு சாங் வந்து நல்ல கிளாசிக்கா போட்டிருந்தாரு. பேக்ரவுண்ட் மியூசிக் என்னாச்சுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டா தான் இருந்தது. ஏன்னா இந்த படத்துல வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல செம்மையா பண்ணியிருந்தாரு, ஆனா எமோஷனல் சீன்ஸ் வரும்போது ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் தான் அப்லிஃப்ட் பண்ணி அடுத்த சீனுக்கு கொண்டு போகணும், அதை வந்து இங்க வந்து பார்க்க முடியல. ஓகே, படம் ஓவராலா பார்க்கலாமா வேணாமான்னா கண்டிப்பா ஒரு தடவை பார்க்கலாம். ஸோ லோ எக்ஸ்பெக்டேஷனோட போங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் பிஃபோர் வி கோ, அமெரிக்காவில் இருக்கிற எல்லா தியேட்டர்லையும் ரசிகர்கள் எப்படி ஆரவாரத்தோட இந்த படத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் சேனலில் எக்ஸ்க்ளூசிவ் கவரேஜ் நாளைக்கு கொடுக்க போகிறோம். எங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த முறை வரும் வரை உங்கள் மகேஷ் ஃப்ரம் த அமெரிக்கா சேனல்.